தஞ்சை மாவட்டம் விலாசாலை காயிதமில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஜேசன் என்கிற யூசுப். இவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் திருச்சியில் வசித்து வருகிறார்கள். குவைத்துக்கு வேலைக்கு சென்ற யூசுப் அங்கு தன்னுடன் வேலை பார்த்த அசிலா என்ற இலங்கையைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். அசிலாவை தஞ்சாவூர் அழைத்து வந்து வீட்டிலேயே தங்கும் வைத்தார். தஞ்சை திருச்சி என இரு மனைவிகளுடன் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது காதல் மனைவியான அசிலாவின் நடவடிக்கை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தார் யூசுப். இந்நிலையில்தான் கடந்த 25ஆம் தேதி யூசுப் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம கும்பல் அவரை அறிவாளால் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டியும் கொன்றது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் 5 வழக்கறிஞருடன் காவல் நிலையத்தில் ஆஜரான மனைவியான அசிலா கணவர் கொலைக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்பது போல போலீசில் விளக்கம் அளித்துள்ளார். பெண் போலீசார் மூலம் நடத்தப்பட்ட விசாரணையில் யூசுப் கொலைக்கான மர்மமும் விலகியது. 2016ஆம் ஆண்டில் யூசுப் வெளிநாடு சென்ற பின்னர் வீட்டில் தனியாக இருந்த அசிலா முகநூல் மூலம் ஏராளமான இளைஞர்களோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து தனிமையை கழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதோடு இல்லாமல் யூசுப் வங்கி கணக்கு வைத்திருந்த வங்கியின் மேலாளரையும் தனியில் வலையில் வீழ்த்தி அசிலா யூசுப்பின் வங்கி லாக்கரில் இருந்த 300 சவரன் நகைகள் மற்றும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் நண்பர்கள் மூலம் யூசுப்புக்கு தெரிய வரவே கடந்த 2018ஆம் ஆண்டு அவர் குவைத்திலிருந்து தஞ்சை திரும்பியுள்ளார். அசிலாவின் இந்த தவறான உறவு தொடர்பாக இருவருக்கும் எழுந்த தகராறில் அவரையும் பிரிந்துள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சிக்கிய அசிலாவுக்கு சில வழக்கறிஞர்களின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அவர்கள் மூலமாக தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக யூசுப் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் யூசுப் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்துள்ளார். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அசிலாவிடமிருந்து தனது சொத்துக்களை மீட்க யூசுப் சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தான் அபகரித்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிபோகி விடுமோ என்ற அச்சத்தில் கணவரையே தீர்த்து கட்ட அசிலா திட்டமிட்டு தனது நண்பர்கள் மூலம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து திருச்சியிலிருந்து கூலிப்படையை அழைத்து வந்து யூசுப்பை தீர்த்து கட்டியது தெரியவந்துள்ளதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதனை மறைத்து போலீசிடம் அளித்த வாக்குமூலத்தில் யூசுப் தன்னைப் போலவே பல பெண்களிடம் தொடர்பு வைத்திருந்ததாலும் தனக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தியதாலும் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரை கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குவைத்தில் இருந்து அழைத்து வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தந்த காதல் கணவனை மறந்து முகநூலில் பழக்கமான சீசன் நண்பர்களை நம்பி மோசடியில் ஈடுபட்டதோடு கூடா நட்பால் கொலைபலியிலும் சிக்கி கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இலங்கை பெண்ணான அசிலா. ஒரே நேரத்தில் குடும்பத்தை மறந்து காதலியின் அழகில் மயங்கி கிடந்தால் முடிவில் எந்த மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையான பாடம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.